பிராணி எல்லாம் இருக்கு தானே? சரி, ஓகே. அது பெரிய மரங்கொத்தி அப்படியா இல்லையா? வேற பிராணி என்று நினைக்கிறேன்னா அது இருக்கா? பா, கூகுள்ல பாத்துட்டு சொல்றேன் உங்களுக்கு. சரி, மரங்கொத்தி போல இருக்குதா? ஆனா சொண்டு பெருசா இருக்குதானே? ரைட், ஓகே. அதை நான் உங்களுக்கு பாத்துட்டு இப்ப சொல்லுவேன்னா உங்களுக்கு மெசேஜ்ல போடுவேன். அதுல பேர் இத கடைச்சு கொள்ளுங்க. பிராணிகள் என்று சொன்னா எங்கட வீட்டுல இயற்கையா காணப்படுற பிராணிகள் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னா, நம்மட வீட்டுல நீங்க விரும்பினாலோ விரும்பாமலோ சில பிராணிகள் காணப்படும். என்ன உதாரணமா கவனிச்சு கொள்ளுங்க. பல்லி, சிலந்தி, இதெல்லாம் வந்து விரும்பவோ விரும்பவும் கூட வீட்டுல இருக்கும். நீங்க விரும்பினாலும் இருக்கும், விரும்பாட்டியும் இருக்கும். ஏன்னா அதே போல சிலந்தி இருக்கும், இருக்கிறதா சிலந்தி? அதே போல ரைட், கரப்பான் பூச்சி இருக்கும். சில கரப்பான் பூச்சி கண்ட பயம் இல்ல? ஏன்னா கரப்பான் பூச்சிக்கு வந்து ரத்தம், நம்மட ரத்தம் என்ன கலர்ல இருக்கிறது? சிவப்பு கலர்ல. ஆனா கரப்பான் பூச்சிக்கு என்ன கலர் ரத்தம் இருக்கும்? வெள்ள கலர். யார் சொன்னது? தாக்சிதா. வெரி குட், வெரி குட். அதே போல இந்த பூச்சி, கரப்பான் பூச்சி மிக வேகமா ஓடக்கூடியதா? சரியா, ஃபாஸ்டா, ஃபாஸ்டா ரன் பண்ணக்கூடியதாம் இது. சரி, அது மட்டும் இல்ல, கவனிச்சு கொள்ளுங்க. இது வந்து இந்த கரப்பான் பூச்சிய நீங்க திருப்பி போட்டீங்கன்னு சொன்னா திரும்பி என்ன செய்யாதாம்? புரட்டி போட்டா திரும்பி சரியான நிலைக்கு அது என்ன செய்யாதாம்? அது வராதாம். சரியா, ரைட், ஓகே. அதால கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப கரப்பான் பூச்சியை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா, கரப்பான் பூச்சி வெள்ளை நிற ரத்தமுடையது. அது மட்டும் இல்ல, வேகமா ஓடுற பூச்சி கரப்பான் பூச்சி. அது வேற என்ன சொல்லி தந்தனான்? புரட்டி போட்டா என்ன செய்யாதாம்? திரும்பாதாம். திருப்பி வராது. அப்ப கரப்பான் பூச்சி என்ன சொன்னா இவ்வளவு விஷயமும் உங்களுக்கு தெரியும். ரைட், ஓகே. ஆமையும் என்ன? ரைட், ஓகே. கரப்பான் பூச்சி. அடுத்த பாருங்க, பல்லி. பல்லி என்ன, எல்லார வீட்லயும் பல்லி இருக்கிறதா? நீ அது இயற்கையா காணப்படும். ஓ, பல்லில நிறைய வகை இருக்கடா. என்ன பல்லில வந்து நிறைய நிறைய வகை இருக்கு. எது பல்லியரா? அது வீட்டுல இருக்கிற பல்லி, சிலது காட்டுகள்ல, சில மரக்கட்டையில இருக்கிற பல்லி. அது வித்தியாசமா இருக்கும். சரியா, வேற வேற பல்லிகள் இருக்கும். ஆனா பேர் பல்லி தான். அதே போல எறும்பு என்ன? அதே போல எறும்புகளும் வீட்டுல இயற்கையா காணப்படும். நீங்க இனிப்பு பொருட்களை வச்சீங்கன்னு சொன்னா பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல எறும்பு வந்துடும். என்ன பாத்துருக்கீங்களா? எறும்புக்கு மூன்று பகுதி தான் இருக்கு பாருங்க. மூன்று பகுதிகளால ஆனதுதான் தலை இருக்குது. என்ன அதே போல இந்த வாட்பகுதி இருக்குது. இந்த இது ஒரு பகுதி, இந்த இந்த உடம்பு, மூன்று பகுதி தான் இதுக்கு இருக்கு. எத்தனை பகுதி? அதுக்கு போல கால் இருக்குதான். தலைப்பகுதியில வால் இதெல்லாமே இருக்கும். ஆகவே மூன்று பகுதிகளால் ஆனதுதான் எறும்பு. சரியா, சும்மா தகவலுக்காக தெரிஞ்சு கொள்ளுங்க. அதே போல இவரை சொல்லவே தேவையில்லைன்னா, நாங்க 10 மணிக்கு நிறுத்துறோம்னா அவர் தான் பாட்டு பாடுவார் வீட்டுல. அப்ப வீட்டுல இயற்கையா காணப்படுற பிராணிகள்ல வந்து என்ன விலங்குல? எலியில நிறைய வகை இருக்கடா. நீங்க இப்பதானே மூன்றாம் பாட்டுல படிக்கிறீங்க. அப்ப 4-5 பாட்டுல படிக்கக்குள்ள நிறைய வகையெல்லாம் படிக்கலாம். சரியா சார், எலி பாட்டு கூட பாடுமா சார்? எலி இரவுல பாட்டு சத்தம் எல்லாம் போடுறது இல்ல? சத்தம் போடுற அதைத்தான் சும்மா போட்டுருக்குறேன். ரைட், ஓகே. இத கவனிச்சு கொள்ளுங்க. வீட்டுல வளர்க்கப்படுற பிராணிகள் என்ன?
வீட்டுல நாங்க வளர்க்கிற பிராணிகள்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா பூனை வளர்ப்பம், அதே போல நாய் வளர்ப்பம், பசு வளர்ப்பம், என்ன அதே போல கவனிங்க. சரி, பூனை முயல் வளர்க்கிறது, அதே போல பூனைக்குட்டி வளர்ப்பம், ரைட். மியாவ் மியாவ் வளர்ப்பம், ரைட். ஓகே, அதே போல ரைட். செம்மறியாடு, ஆடுகள் வளர்ப்பம், என்ன ஆடுல நம்மட ஊர்ல இருக்கிற ஆடும் இருக்குது, செம்மறி ஆடுகளும் இருக்குது, அதே போல ரைட். மாடு வளர்ப்பம், என்ன ரைட். ஓகே, இப்ப சில பிராணிகளை நாங்க நிறங்களுக்கு ஏற்ப வகைப்படுத்தலாம், என்ன இப்ப. சரி, இந்த இந்த கதை தெரியுமா உங்களுக்கு? இந்த முயல் முயல் அந்த சிங்கம் கதை தெரியாதா உங்களுக்கு? சரி, உங்களோட பேர் என்ன கேளுங்க. இந்த கிணத்துக்குள்ள முயல் இருக்குது, சிங்கம் இருக்குது, என்ன கதை சொல்லியா இல்ல அப்பாட்ட கேளுங்க. சரியா? ரைட், ஓகே, சரி, ஓகே. அப்ப அடுத்த கிளாஸ் நாங்க இந்த கதையை உங்கள்ட்ட கேட்போம், சரியா? ரெடியா இருங்களா? சரி. நாயின நடத்தை கோலம், நாய் என்னென்ன செய்யும் என்று தெரியும்? நம்ம யாரும் வெளியாக்கள் வந்தா என்ன செய்யும்? குறைக்கும். நம்மளை கண்டா என்ன செய்யும்? வளர்க்கிறாக்களை கண்டாட்டும். என்ன அதுல குட்டிய கழுத்துல பிடிச்சு தூக்கிட்டு போவோம், என்ன அதுல குட்டிய பாசம் நாக்கால நக்கி கொண்டிருக்கும், பாத்துருக்கீங்களா? இனியாவது நாயை பாருங்க, அதுக்காக பக்கத்து விட்டு நாயை போய் பாத்துறாதீங்க, வாயெல்லாம் கடிச்சு போட்டுறேன். சரியா, உங்களோட நாயை பாருங்க. சரியா, என்ன விளங்கல? சரி, ஓகே. டக்ஸாண்ட எத்தனை நாய் இருக்கு? ஒரு நாய் இருக்குதா? சரி, ஓகே, ஓகே, ரைட்டா. சரி, ஓகே, அதுக்கு டைமுக்கு சாப்பாடு கொடுங்களா? மாமாட வீட்டு நாயும் உங்களுக்கு கிடைக்கும், ரைட், ஓகே. அதே போல வீட்டு சூழல்ல நம்ம பக்கத்துல வாராக்கள், இந்த குரங்கு, பாம்பு, அணில எல்லாம் நம்மட சூழலுக்கு அடிக்கடி வந்துட்டு போற பிராணிகள், என்ன பாத்துருக்கீங்களா? குரங்கு இதெல்லாம், அதுக்காக பாம்பு கிட்ட போயிடாதீங்க, என்ன கடிச்சு போட்டுரும், பிறகு நீங்க செத்து போயிருவீங்க. கொரோனா விட மோசமானது பாம்பு கடி, என்ன? அதே போல சூழல்ல காணப்படுற ஏனைய பிராணிகள் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஓணான், உழம்பு, மட்டத்தல், நுழம்பு இல்ல நுழம்பு, சரியா? என்ன நுழம்பு? நுழம்பு, சரியா, ரைட். இந்த பிராணிகள் எல்லாம் காட்டுல இருக்கு, என்ன காட்டுல வாழ்றது? நரி, புலி, வேற சிங்கம், 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 ஈஸ்வர சிங்கம் இல்லையா? சிங்கம், சிங்கம், ஈஸ்வர சிங்கம் இல்ல, காட்டுல வாழ்ற சிங்கம், ரைட். ஓகே, யானை, என்ன யானை, ரைட். அதே போல சிறுத்தை, என்ன இதெல்லாம் வந்து காட்டுல வாழும். வேற என்ன? என்ன விளங்கல? ஆமன் இல்ல, முதுகுல இருக்கிறது நல்ல பிளமனோட. யாராவது அவருக்கு ஆபத்தை ஏற்படுத்தின அதை போய் சாப்பிட போனா அவரை டப்பன்னு சுருட்டி கொள்வாரு, என்ன? அதே போல ஒட்ட வச்சுவிங்க எல்லாம் காட்டுல இருக்கிறது. சில பிராணிகள் கருப்பு பிராணியா இருக்கும், சில பிராணி வெள்ளை பிராணியா இருக்கும், சிலது நீலமா இருக்கும், சிலது பச்சையா இருக்கும். இப்ப கருப்பு பிராணிகளை பாப்போம். ஏய், பல்ல காட்டாத, பல்ல காட்டாத, சிரிப்பார விரும்புற உங்களை பாத்து. சரியா? இது கருங்குரங்குடா, கருங்குரங்கு. இப்ப பாருமேடா, சரி, இதெல்லாம் கருப்பு நிறத்துல காணப்படுற பிராணிகள், என்ன இந்த பாபம், எருமை, காகம், குயில் எல்லாம் கருப்பு கலர்ல காணப்படும். அதே போல இங்க பாருங்க, முயல், வாத்து, நாரை, முயல், அன்னம் எல்லாம் வெள்ளை நிறத்துல காணப்படும், என்ன இந்த பாருங்க. சரி, ஓகே, இந்த டியூட்டும் உங்களுக்கு நாங்க அடுத்த அடுத்ததுல தருவோம், தந்துட்டு இதுல எல்லாம் ஆன்லைன் டெஸ்ட் ஒன்று வைப்போம், சரியா? ஓகே. இப்ப நீங்க